புரட்டாதி நாலு, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திர பாதங்களை கொண்ட மீனராசி அன்பர்களே, பொதுவான முறையில் மீனராசிக்கு இது ஒரு அற்புதமான மாதம். இது இந்த மாதத்தை அவங்க நல்லா பயன்படுத்திக்கணும். அதாவது கடவுள் காண்பிக்க தான் காண்பிப்பார், கூட்ட மாட்டார். நம்ம தான் அந்த பருப்பு அரிசி புளி எல்லாம் சேர்த்து நம்ம ஆக்கிக்கணும், நல்லா சாப்பிடணும்னா. அந்த மாதிரி நல்ல கிரக சஞ்சாரம்லாம் நல்லா இருக்கு, நல்ல அருமையான நேரம். மீனராசியர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திட்டிங்கனாக்கா நல்ல உத்தியோகம் கிடைக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் நல்லா தெரியும், பொன் பொருள் வாங்கலாம், வீடு வசதிகள் வாங்கலாம், நல்ல பேச்சு திறன் இருக்கு, தங்கள் காரியத்தை நினைச்சபடி முடித்து கொள்ளலாம், பெரிய லெவலில் திட்டம் தீட்டை செயல்படுத்தி கொள்ளலாம். அந்த அளவுக்கு மீனராசிக்கு பொதுவான முறையில் நல்ல நேரமாக விளங்குகிறது. அவங்க தான் பயன்படுத்திக்கணும். வழக்கு வியாஜியங்களையும் வெற்றி கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்டிற்கும் ஆடவருக்கும் திருமணம் ஆகக்கூடிய நேரமும் இது. மனசில் சந்தோஷம் பொதுவாக நிறைச்சிருக்கும், அதுதான் மெயின் பாயிண்ட். மீனராசி என்பது பொதுவான முறையில் எல்லாருக்குமே நல்ல மனசு சந்தோஷமாக இருக்கும். நல்ல பல புதிய திட்டங்கள் உருவாகும். பெரிய லெவலில் எல்லாத்துக்குமே திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தி நல்லா பயன்படுத்திக்கிறான். நீங்கள் இதில் என்னன்னா பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்திக்கிறது தான், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்திட்டிங்கனாக்கா அவங்க தைரியமாக துணிச்சலாக இறங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் நாலாம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு மாத்திரம் இப்போ 30-40% கொஞ்சம் பொருள் வரவெல்லாம் நினச்ச மாதிரி கிடைக்காது, பேங்க் லோன்ஸ் தக்குன்னு கிடைக்காது, ஏதோ ஒரு மூத்த சகோதரர் சில பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு சில இடர்பாடுகள் வந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ஹிம்சை இருக்குது. கொஞ்சம் அவங்க ஜாகிரதையாக அவங்க மாத்திரம் ஜாகிரதையாக செயல்படணும். அவங்களுக்கு கொஞ்சம் வெளிநாட்டு பயண தடையும் இருக்குது, கொஞ்சம் அதைரியம் இருக்குது. ராகு பகவானையும் கேத்து பகவானையும் இவர்களை மீனராசியர்கள் எல்லோருமே வந்து வழிபட்டு வர வேண்டும். அவங்க கொஞ்சம் ராகு கேத்து பிரீத்தி பரிகாரம் செய்வதன் மூலம் அவங்களுக்கு வந்து சில சில தடங்கள் தரங்கல்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகிடும். இதில் இவங்க வந்து தசாபுக்தி பார்த்துக்கணும். தசாபுக்தியும் அநேகமாக இப்போ என்ன எல்லா கிரகமுமே நல்ல சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால மேபி தசாபுக்தி கூட அவங்களுக்கு வந்து நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவங்கவுங்க சுயஜாதகப்படி ஆதிபத்தியம் பலமுள்ள தசாபுக்திகள் நடக்குமானால் இன்னும் பருத்தி புடவையாக காய்க்கிற மாதிரி நல்ல பல நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே ஆதிபத்திய விசேஷம் கம்மியாக குறைந்த அளவில் இருக்கிற தசாபுக்தி நடக்குமானால் சாதாரண பலன் தான் இருக்கும். அதனால் மீனராசி என்பவர்கள் பொதுவான முறையில் டிக் ஆகிறத ஒழிய அவங்க சுயஜாதகப்படி என்ன இருக்கோ அதனுடைய பரிமாணத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட தடை இல்லை, நல்லதான் இருக்குது. கொஞ்சம் பூரட்டாதிக்காரங்கள் மாத்திரம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், அவங்க தான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடியெல்லாம் அவங்களுக்கு நல்ல விசேஷமான நல்ல பலன்களையே கிரக சஞ்சாரங்கள் அறிவிக்கின்றன. நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது கூட இந்த தடவை முயற்சி பண்ணாக்கா நல்ல வாய்ப்பு இருக்குது. தொழில் அபிவிருத்தி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் படிக்கணும்னா எக்கச்சக்கமாக நல்ல பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் எடுத்து நல்லா ஈஸியாக படிச்சுட்டு அதில் நல்ல மார்க் வாங்கி பேரும் புகழும் பெற முடியும். பயன்படுத்திக்கோங்க, அதுதான் மெயின். இதில் இவங்களுக்கு வந்து மீனராசி அன்பர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினம், இந்த மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் வந்து 7/1/21 அதிகாலை 5 மணிலேருந்து 9/1/21 அதிகாலை 5.5 மணி வரைக்கும் இருக்குது. இதில் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியை சேர்ந்தவங்க வந்து 9ஆம் தேதியும், உத்திரட்டாதியை சேர்ந்தவங்க வந்து 7ஆம் தேதியும், ரேவதியை சேர்ந்தவங்க வந்து 8ஆம் தேதியும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் வீண் மன உளைச்சலை தவிர்த்து கொள்ளலாம். மீனராசி என்பர்கள் அனைவரும் ஏற்றமாக வாழ உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.